ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஹோ சமையல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான பிரியாணி ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இந்த பிரியாணி செய்யறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளர்ல தான் ஒரு டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசி நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். நெய் தேவையான அளவு, புதினா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மூணு வரமிளகா எடுத்திருக்கேன். நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ண வேணான்றதுக்காக மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியில், கொஞ்சம் கருவேப்பில, இது பிரியாணி மசாலா, பிரிஞ்சி இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அனாசிப்பூ எடுத்திருக்கேன். சோம்பு எடுத்திருக்கேன். பட்டை லவங்கம் எடுத்திருக்கேன். மராட்டி மொக்கு கடற்பாசி எடுத்திருக்கேன். ஒரு தேங்காயை உடைச்சி இந்த அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ரெண்டு ஏலக்காய். நான் ஒரு பெரிய வாழைப்பூ க்ளீன் பண்ணதில் இந்த மாதிரி பெரிய பெரிய பூ மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்காக நம்ம இதை கட் பண்ணாமல் ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி செய்யறதுக்காக ஒரு குக்கரில் நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்துருக்கிற பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மூணு வரமிளகாயை ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எடுத்துருக்கிற ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளி பாதி அளவுக்கு வதங்கினதும் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, வாழைப்பூ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நான் இந்த ரெசிபிக்கு அரைச்ச மசாலா எதுவும் சேர்க்கல. அதுக்கு பதிலாக நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மூணு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மசாலாவில் நம்ம கொஞ்ச நேரம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போ 1¼ டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறது சரியாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சிருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலன்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பிரியாணி வேகிறதுக்காக குக்கரை ஒரு விசில் வர்ற வரைக்கும் மூடி வச்சு வேக விடலாம்.
பாருங்க, ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம ரெடி பண்ண பிரியாணி குழையாம நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.